ஹலோ வியூவர்ஸ், ரோஸ் செடியை எப்படி ஒட்டு கட்டுறாங்க? ஒரே செடியில் 15-20 கலர் கட்ட முடியுமா? ரோஸ் செடி ஒரு செடி வளர்ந்து அதை விற்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், அதில் என்னென்ன மருந்து போடணும், எப்படிலாம் அதுக்கு வந்து பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த முழு வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்கண்ணா, இதை ஃபுல்லாக முள்ளெல்லாம் கழட்டிருப்போம். சரிங்க, முள்ளெல்லாம் கழட்டிட்டு இப்போ ஒட்டு போடுற ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. சரி சரி, ஒட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இந்த ஒட்டு போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன ஸ்டிக்கர் ரெடி பண்ணுவாங்க? ஆனால் மதர் எடுத்து கட்டிங் வைப்போம். சரி சரி, கட்டிங் வச்சுட்டு அப்புறமா ரூட்டிங் ஃபார்ம் ஆகும். ரூட்டிங் ஃபார்ம் ஆன பின்னாடி அந்த தான் இருக்கும் முள்ளு, முள்ளெல்லாம் கழட்டிட்டு நீட்டா அப்புறமேட்டு இப்போ இது ஒட்டு போடுவாங்க. சரி, ஒட்டு போடுறதுக்கு வெளியில இருந்து குச்சி வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி சரி, இந்த குச்சி வந்து எப்படி அது இல்ல ஃப்ளவரிங் இதுல கிரீன் ஹவுஸ்ல இருக்குல்ல, கிரீன் ஹவுஸ்ல இருந்து குச்சி வாங்கிட்டு வருவோம். சரி, ஃப்ளவர் கட் பண்ண பின்னாடி இந்த குச்சி நிக்கும், அந்த குச்சியை வாங்கிட்டு வந்து நீட்டா. இப்போ இதுல வந்து எல்லா கலரும் மிக்ஸ் ஆயிருக்கும்? எல்லா கலரும் மிக்ஸ் ஆயிருக்கும். இப்போ நார்மலாக ஒரே கலராக இருக்காது? போடலாம், ஒரே கலர் கூட போடலாம். சரி, இது ரெண்டு கலரும் போடலாம், இல்லை நம்ம 10 கலர் வேணாலும் போட்டுக்கலாம். பட் ஒரு செடி போட முடியாது, ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஒரு கலர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 10 கலர், 15 கலர், 20 கலர் வரைக்கும் போடலாம். இப்போ ஒரே செடியில் வந்து நிறைய கலர் வைக்கலாம். நிறைய கலர் வைக்கலாம்னா அது மதர் வந்துட்டு ரெடி பண்ணணும். அது மதர் ரெடி பண்ணுறதுக்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதில் நிறைய கலர்ஸ் வந்து கட்டலாம். ஆமாம், நிறைய கட்டணும்னா பெரிய கவரில் போட்டு வச்சு மதர் ரெடி பண்ணி அப்புறமேட்டு தான் நம்ம இது ஒட்டு போட முடியும். ஒரே கலர், ஒரே செடியில் வந்துட்டு ஒரு 10 கலர் போடலான்னா போடலாம், போட முடியாதுன்றது ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணல, ஏன்னா லேட் ஆகுது, ரொம்ப ப்ராசஸ் லேட் ஆகும். சரி சார், அந்த செடி வர்றதுக்குள்ளே எப்படி இருந்தாலும் 2.5 வருஷம் ஆயிரும். 2.5 வருஷம் ஆகிடும் ஒரு செடி ரெடி பண்ணுறதுக்கு, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகும். மார்க்கெட் சேல் விடுறதுக்குள்ளே 2.5 வருஷம் ஆயிரும். அதனால யாரும் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. 2.5 வருஷம் கிட்டத்தட்ட ரொம்ப செலவாகும். இப்ப இதுல வந்து ஒவ்வொரு கலர்ல இருந்து ஒரு ஒரு ஓட்டு எப்படி சொல்லுங்கண்ணா பாருங்க. இந்த மாதிரி நீட்டாக இதை பிளேடில் எடுத்து இது ஸ்கின் அவுட் பண்ணுவாங்க. ஸ்கின் அவுட் பண்ணி சரிங்க, இந்த பாருங்கள் இந்த குச்சியில் வந்துட்டு பாருங்கள் எடுப்பாங்க, எடுப்பான் பாருங்கள் நீட்டாக. இந்த மாதிரி நீட்டாக எடுத்து அதை நீட்டாக உக்கார வைப்பான். நீட்டாக உக்கார வச்சு பாருங்கள் இந்த மாதிரி உக்கார வைப்போம். இந்த மாதிரி உக்கார வச்சுட்டு மறுபடியும் பேப்பர் போடுவோம். அதுக்கு பேப்பர் ப்ராசஸ் ஏன்னா வாட்டரிங்கை உள்ளே போகக்கூடாது. தண்ணி வந்து உள்ள போச்சுன்னா இது அந்த கண்ணு வச்சிருக்கிற இது வந்துட்டு அழுகிரும். இப்ப தண்ணி உள்ள போகாம இருக்குமா? அது மாதிரி கட்டின பிறகு பாருங்க, இது மாதிரி கட்டின பிறகு பின்னாடி எங்கேயும் தண்ணி உள்ள போகாதுங்க. நீட்டா பேக் பண்ணிருப்போம் இந்த கவர்க்குள்ள. இந்த தண்ணி இங்க விழுந்தாலும் இப்படிதான் தெரிஞ்சு வருமே தவிர இதுக்குள்ள போகாது. இதுக்குள்ள தண்ணி போச்சுன்னா போயிரும், உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா சத்துரும். சத்துரும் கண்டிப்பா. இருக்கும். இது வந்து எத்தனை நாள் கழிச்சுன்னா இதுல இருந்து குறுத்து வரும்? ஆனா குறுத்து வந்துட்டு 15 நாள் கழிச்சு லைட்டா மூவ் ஆகும். மூவ் ஆகும். 1.5 மாசத்துல நம்மளுக்கு செடி ரெடி அந்த 1.5 மாசம் நம்ம இது மருந்து ஃபெர்டிலைசர் எல்லாமே போடணும். ஃபெர்டிலைசர் போடணும், மருந்து போடணும், எல்லாமே போட்டால் தான் நீட்டாக வரும். போட்டு 100 இப்போ ஒரு 10,000 போடுறோன்னா கண்டிப்பாக 10,000 பாசிங் வர்றதில்ல. ஒரு 8,000 இல்லை ஒரு 5,000 அந்த மாதிரி தான் வரும். 5,000 இறந்துடும், மதம் இருக்காது. ஒரு 5,000 நீட்டாக வரும். அப்புறமேட்டு அந்த இது ஸோ இதுக்கப்புறம் இந்த செடி வளர்ந்த பிறகு இதை வந்து என்ன பண்ணுவீங்க? இதை வந்துட்டு இப்போ இது ரீகவர் பண்ணுவேன். பெரிய கவர், பெரிய கவர் பண்ணி கவர் அதை பார்க்கலாங்களா? வாங்க. ஸோ அங்கே இருக்கிற பசங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒட்டு தான் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,500-1,700 குச்சி வரைக்கும் ஒரு நாளைக்கு கட்டுவாங்க. இவங்களுக்கு வந்து சேலரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்குக்கு வந்து 1 ரூபா அப்படிங்கிற விதத்தில் வந்து ஃபுல்லாக எவ்வளோ செய்கிறாங்களோ அவங்கவுங்க கட்டுறதை வந்து கணக்கெடுத்து அவங்களுக்கு வந்து சேலரி கொடுத்துருவாங்க. ஃபுல்லாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்க தான் கிட்டத்தட்ட. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஏன்னா சின்ன பசங்க இருக்காங்க, பெரிய பசங்க இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் உட்காந்து இதுதான் இவங்களுக்கு வேலை. இவங்க ஒரு டீம் மாதிரி இருப்பாங்க. இவங்க ஒவ்வொரு நர்சரியாக எல்லாருக்குமே போய் கட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த ப்ராசஸ் என்னென்னா பாருங்கள், 15 நாள் அந்த ஒட்டு போட்டிருப்போம்ல. ஆமாங்க, பேப்பர்ஸ் பாருங்கள் அப்படியே இருக்குது. இங்கெல்லாம் சைடுஸில் லாக் வரும், அதெல்லாம் எடுத்துருவோம்.
அதெல்லாம் வந்துட்டு மதரில் வர்றது வேஸ்ட்டு. இதுதான் துளிர், ஒரிஜினல் துளிர் இதுதான். இந்த துளிர் தான் விடணும், இந்த கீழேருந்து வந்தாலும் விடக்கூடாது, இதெல்லாம் விடக்கூடாது. இதெல்லாமே மதரில் வந்து பூ வராது, இதுதான் விடணும். அந்த இதை ஏதாவது விட்டாங்கன்னா, மதரில் இருந்து விட்டாங்கன்னா இது இறந்துடும், மதர் வந்துடும், பூ வராது. இப்போ இந்த ஏழு இலை ஏழு இலைன்னு மக்கள்லாம் தேடுறாங்களா, அப்போ வந்து கீழேந்து வர்றதுல வந்து பூ வராது, வராதுங்க. ஸோ வந்து இதுதான் அந்த ஒரிஜினல் பூவோட கட்டிங்ஸ், இதுல இருந்து மட்டும்தான். இப்போ இப்போ போட்டோம்ல, ஆமாங்க, அந்த ஒட்டுல இருந்து தான் வரணும். கீழே மேலே எல்லாமே வந்துச்சுன்னா வேஸ்ட். அதை நம்ம உடச்சு விட்டோம்னா கண்டிப்பாக வரும், அது கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக எல்லா செடியும் வந்துட்டு தான் வரும், எல்லா செடியிலையும். நம்ம தான் பார்த்து அதை உடச்சு விட்டு, அதை உடச்சு விட்டணும். அதை உடச்சு விட்ட பின்னாடி பாருங்க, 15 நாளில் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி பாருங்க, இந்த மாதிரி ஆகும் செடி. இது 1.5 மாதம் ஆகும், 1.5 மாதத்துக்கு, 1.5 மாதம், 1.5 மாதத்துல இவ்வளோ ஹைட் வரும், இவ்வளோ ஹைட் வரும். இதுக்கப்புறம் எப்படி, எதுக்கு மாற்றுவீங்க? அப்புறமேட்டு அப்புறம் என்ன பெருசாக நாங்கள் போட்டுக்கலாம்னா, இதுக்கு தான் பாருங்க, இது லிட்டர் பாக்கெட்டுங்க, இது லிட்டர் பாக்கெட் சின்னஸு பாருங்க. இதை வந்துட்டு லிட்டர் பாக்கெட் போடுவோம் சரிண்ணா. ஆமாம், இது இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதுக்கு அடுத்து தான் வந்து இந்த கவருக்கு மாற்றுவாங்க, கவர் மாற்றுவோம், இந்த கவர்லேருந்து சேலுக்கு விடுவோம், இந்த கவர்லேருந்து சேலுக்கு விடுவோம். சேலுக்கு விட்ட பின்னாடி இது நீங்க இப்போ இது கஸ்டமர்ஸ் யாராவது வாங்கிட்டு போனால் கூட, இந்த ஃப்ளவர் முடிஞ்ச பின்னாடி உடனே நீட்டாக இந்த ஃப்ளவரை உடச்சி விட்டுருணும். இந்த மாதிரி நீட்டாக உடச்சி விட்டிங்கன்னா நீட்டாக இங்கெல்லாம் துள்ளுர் அடிச்சு நல்லா ஃபுல்லாக புஷ்ஷாக வரும், ஹைட்டாக வரும் செடி. இந்த ஹைட்டுக்கு வரும், கிட்டத்தட்ட ஒரு 5 அடியிலேருந்து 8 அடி வரைக்கும் போகும் செடி. நல்லா இருக்கும், நல்லா புஷ்ஷியாக வரும். ஃப்ளவருங்க எப்பப்போ ஓப்பன் ஆகுதோ ஃபுல்லாக, அப்பப்போலாம் உடச்சி விட்டோன்னா ரொம்ப நல்லா வரும், அருமையாக செடி இருக்கும். ப்ளஸ் அதுக்கு கெமிக்கல் அப்பப்போ காட்டினீங்கன்னா பல நாள் நீடிக்கும், 5 அடியிலேருந்து 8 வருஷம் செடி இருக்கும், லைஃப் 5 இருந்து 8 வருஷம் லைஃப் இருக்கும். கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, எங்ககிட்ட பூ வர்றதில்லை, எங்ககிட்ட இது வர்றதில்லன்ட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி பூவெல்லாம் உடச்சி விட்டு நீட்டாக கொஞ்சம் உரம் போடணும், மாட்டு சாணம் இல்லை ஆட்டு சாணம் அந்த மாதிரி ஏதாவது போடலாம். அப்புறமேட்டு இந்த இலையெல்லாம் புழு சாப்பிடும், அதை புழு சாப்பிடாம கொஞ்சம் ஸ்ப்ரே அடித்து நீட்டாக பார்த்துக்கினீங்கன்னா கண்டிப்பாக 5 இருந்து 8 வருஷம் லைஃப் வரும் ஒரு செடி. சரி சார், இப்போ இதுக்கு அடுத்து தான் வந்து 2 லிட்டர் கவர் மாற்றிடுவீங்களா? 2 லிட்டர்லாம் அந்த பழைய வீடியோ போட்டிருக்கோம்ல. இப்போ இந்த குச்சி ரெடி பண்ணுறதை போய் பார்க்கலாங்களா? பாருங்க, இந்த மாதிரி கிரீன் ஹவுஸ்ல இருந்து குச்சியை எடுத்துட்டு வருவோம். எடுத்துட்டு வந்து பாருங்க, இந்த பையன் கட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, இப்படி உள்ள வாங்க. இது மாதிரி பாருங்க, இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் இல்ல, கிளீனா எடுத்துடணும். இந்த எல்லாம் கிளீனா எடுத்துட்டு பாருங்க, இதெல்லாம் எடுத்துட்டு இந்த முள்ளெல்லாம் பிச்சிடணும். இந்த முள்ளு பிச்சு அப்புறமா தான் கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒட்டு கட்டுறதுக்கு வந்து ப்ராசஸ் ஆளுங்கிட்ட போவோம். இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு நீட்டா பாருங்க, இந்த முள்ளெல்லாம் கழட்டிடுவோம் நீட்டாக. அப்புறமேட்டு ஒட்டுக்கிட்ட போயிட்டு ஒட்டு போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் தேர்ந்தெடுப்பாங்க, எல்லா ஒட்டும் ஆகுறதில்ல. இதில் இதில் வந்துட்டு 1, 2, 3, 4, 5 இருக்குங்க, 5 குறுத்து இருக்குது 5 இருக்கு, 5 ஒட்டு கட்டலாம். பட் ஆனால் இது 5 போட முடியாது, இதில் ஏதாவது 1ஓ 2ஓ இல்லை 3ஓ அந்த மாதிரி தான் ஆகும். பாருங்க, இதை எடுத்தா இந்த லீஃபோட இதை எடுத்தா இது தெரியும் பாருங்க, இது ஆகுறதில்ல, இது ஆகுறதில்ல பாருங்க, இது ஆகுதுங்க, இது ஆகுது. பாருங்க, இது இந்த ஒட்டு நம்மளுக்கு ஆகுதுங்க, இந்த ஒட்டு ஆகுறது இல்லை, இந்த ஒட்டு எடுக்க முடியாது, அது அதுலேருந்து குறுத்து வராது, குறுத்து வராது, வச்சாலும் வராது. பாருங்க, இதுலேருந்து வரும், அந்த மாதிரி தான் இதில் 5 இருக்கிறதுல 2-3 எடுக்கலாம், எல்லாமே எடுக்க முடியாதுங்க. அந்த மாதிரி எடுத்து அப்புறமேட்டு அவங்க ஒட்டு போடுறவங்க ஒட்டு போடுவாங்க. அது இப்போ நீங்கள் கிரீன் ஹவுஸ்லேருந்து ஃபுல்லாகவே எல்லாமே இங்கே வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிடுவோம். இது வந்து எத்தனை நாளுக்கு நான் வச்சுக்கலாம்? ஆனால் இது 3 நாள்லேருந்து 4 நாள்ண்ணா 4 நாளுக்குள்ளே வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிடணும், ஒன்றும் ஒட்டு கட்டிடணும். அப்படி இல்லைன்னா இது வேஸ்ட்டாக போயிடும். ஆமாம், இப்போ 5வது நாள் கட்டுறோம்னால கட்டுறது வேஸ்ட்டு தான், வராது. இந்த ஒரு ஸ்டிக் வந்துட்டு இது 3 ரூபாய் கொடுத்து எடுத்துகிட்டு வரும், ஒரு ஸ்டிக் வந்து 3 ரூபாய் வரும். ஒரு ஸ்டிக் 3 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு வரும். இதுல இருந்தா வந்து ஸ்டிக் அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு செடி ரெடி ஆகி நம்ம கிட்ட காசு திருப்பி வர்றது எவ்வளவு நாள் ஆகும்? ஆனா கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆயிரம், 6 மாசம் உழைச்சாதான் ஒரு செடியை ஃபுல்லா உற்பத்தி பண்ணி வெளியில கொண்டு வர முடியும். அதுவும் கரெக்டா பண்ண 6 மாசம் இல்ல 8 மாசமும் ஆகலாம், 9 மாசமும் ஆகலாம். கரெக்டா ப்ரோசஸிங் பண்ணி கரெக்டா கெமிக்கல் அடிச்சு கரெக்டா இது பண்ணா ஒரு 6 மாசத்துக்குள்ள நம்ம செடியை சேல் கொண்டு வரலாம். சரி சரி, கஷ்டம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவலோட உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கேஎல் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே வந்து